இங்கே ஒரு பாதாம் மரம் வெங்கடேச நீர் மருத்துவத்தினுடைய பயிற்சி மையம் இது தான். எல்லா ஆராய்ச்சி பண்ணுறவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம். இது ஒரு பாதாமி மரம், பாதாமி மரம் பாதாம் மரம் சொல்லுங்கள், அந்த மரம் தான் இது. அதாவது வெங்கடேச நீர் மருத்துவம் என்பது உணவு உண்டு வாழ்தல், உணவு இல்லாமல் வாழ்தல் ரெண்டு இருக்குது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு வள்ளுவர் சொல்வார். அதாவது உண்டு வாழ்பவரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர்பார். அப்படின்னா உழுது வாழ்கிறவங்க யார்? அதுக்கு அடுத்தது வந்து தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு வள்ளுவர் சொல்வார். இன்றைக்கி விவசாயம் பண்ண தப்பாக போயிடுச்சு. அப்போ தவம் என்கிறது சுரப்பைகளை கட்டுப்படுத்தி வாழ்தல், தவம்னா ஜீர நீரை நிறுத்தி பழுதல். அதாவது 267வது குறளை பார்த்தீங்கன்னா உற்றநோய் நோன்றல் உருக்கு உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அற்றை தவத்திற்கு உருண்பார். இது வந்து உங்களுக்கு தெரியும் தவம்னா என்ன தெரியுமா? ஜீரண நீர் நிறுத்தி பழகுதல்னு அர்த்தம். அந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அற்றை தவத்திற்கு உருவினாவே பிறவியில் ஏற்பட்ட அந்த ஜீரண நீரை நிறுத்துவதனால் பிற உயிருக்கும் தன் உயிருக்கும் எந்த கேடும் வரக்கூடாதுங்கிறது தான் இது வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமானது தவம்னாவே பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்கிறது தான். பிறரை கொலை செய்வதற்காக தவம் இருப்பாங்க தபசு, அப்படி தபசு என்பது வேறு தவம் என்பது வேறு இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்கிற அருமையான நூல் அதை வாங்கி நீங்கள் படிக்கணும். கோவை விஜயா பதிப்பில் விற்கிது, கோவை விஜயா பதிப்பகத்தில். ஒரு 16 வயசுக்கு மேலே எல்லாருமே உள்தூய்மை செய்யணும். உள்தூய்மை செய்ய சொல்லி என்னோடய குடும்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் அந்த சரியான குருகுல கல்வி இல்லாதனால அது அம்மா அழிஞ்சு போச்சு. குருகுல கல்வியும் குடவாள் முறையும் இல்லையா, அப்புறம் வந்து பண்டமாற்று முறையும் எல்லாம் அடியோடு அழிஞ்சு போச்சு. இலக்காரனுடைய சதித்திட்டம் முடிஞ்சு போச்சு. மதிப்பெண்ணால் வந்து எதுவுமே பரப்போறதில்லை. நானும் மதிப்பெண் கல்வி படித்தவன் தான், எஸ்எல்சி பிஎஸ்சி படித்தவன் தான். வெங்கடேசனே பிஇ சிவில் இன்ஜினியர் தான், அவரே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் கடைசியில் எல்லாம் தவறுனு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அவர் பல கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாரு. அதில் முக்கியமான கண்டுபிடிப்பு ஈர்ப்பு விசையை மைய நோக்கு விசையை வந்து மின்சாரம் மாற்றுறது, அப்புறம் வந்து ஹைட்ரஜனை வந்து மலிவாக பிரிக்கிறது. அதாவது இது வரைக்கும் ஹைட்ரஜனை யாரும் வந்து 100 மில்லி வோல்ட்டில் பிரித்ததில்லை. அவர் சொல்கிறத வச்சு நான் 100 மில்லி வோல்ட்லேயும் 120 டிகிரி செல்சியஸ்லேயும் பயன்படுத்தி ரெண்டு வகையில் பயன்படுத்தினேன் ஒரே நேரத்தில். அதாவது இப்படி சொல்லுவாங்க டூவல் மெத்தட்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் பயன்படுத்திக்கின்ற பொழுது 100 வாட்ஸு மின்சாரத்தை 100 வாட்ஸு வெப்பத்தை கொடுத்து வெறுமே 100 மில்லி வோல்ட்டு கொடுத்து தண்ணியை ரெண்டாக பிரித்து காட்டியிருக்கேன். என் பொண்ணு இதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதை சிகிச்சை பண்ண சொல்லியிருக்கேன். அது நல்லா வரும். அதனால் ஹைட்ரஜன் மின்சாரம் நமக்கு எளிமையாக கிடச்சிரும். அவர் 1975 அவர் ஆராய்ச்சி பண்ணார். வாலிபாலம் பாலிடெக்னிக் கல்லூரியில் பேராசிரியர் இருந்த பொழுது நாகப்பட்டினம் அவர் கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கு அவர் அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்ற பொழுது 100 ஆண்டுக்கு முன்பாக அமெரிக்காவை சேர்ந்த லாட்விக் மூண்டு கார்ல் லாங் என்கிற ரெண்டு விஞ்ஞானிகள் வந்து ஹைட்ரஜனை வந்து 730 மில்லி வோல்ட்டில் பிரித்து காமிச்சாங்க. கடைசியில் அது கீழே மின்சாரத்தை குறைக்கும் பொழுது ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லும் ஆக்சிஜன் ஃபியூல் செல்லும் ஹைட்ரஜன் செல் ஆக்சிஜன் செல் இது ரெண்டுமே எதிர்த்து இந்த மின் இயக்க விசை இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, இஎம்எஃப் வந்து திருப்பி அனுப்பிச்சதுனால மின்சாரம் செலவாகாமல் நின்று போச்சு. அதனால் மீண்டும் அப்போ அவங்க சொல்கிறாங்க மின்சாரத்தை குறைக்க முடியும் நல்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வந்து அந்த ஃபியூல் செல் தான் வந்து தகராறு பண்ணுது, அதை அடக்கிறதுக்கு கண்டுபிடிச்சோம்னா அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. இதை 100 வருஷத்துக்கு அப்புறம் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி தன் குறிப்பில் எழுதுறாரு. எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது டயோடு வச்சு பண்ணிங்கன்னா வெற்றி அடையும்னார். அதேமாதிரி டயோடு வச்சேன், வெற்றி அடைஞ்சேன். இது அதை வந்து சரி நீ வந்து நாம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா, ஆனால் அதை பிகச்சிட்டு திட்டமாக கொண்டு வரக்காக என் பொண்ணுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களை சேர சொல்லியிருக்கேன். அவங்க கல்லூரியில் மதுரை மீனாட்சி கல்லூரியில் அவங்க காட்டியிருக்காங்க, அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிகச்சிட்டுலாம் பண்ண சொல்லியிருக்க முயற்சி பண்ணுறேன். அது வகை ஈர்ப்பு விசை மின்சாரம் நிறைய இருக்குது. அதனால் எல்லாரும் இது கற்றுக்கணும், ரொம்ப எளிமையானது, பயப்பட தேவையில்லை. நானும் அதுக்கிட்டே இந்த 1 ஏக்கரை பூமி வாங்கியிருக்கேன் பாருங்கள். மலை அடிவாரம் யானை நினச்சா வந்துடும், மான் நினச்சா வந்துடும், காட்டி பண்ணி வரும், உடும்பு வரும், எல்லாமே வரும். இந்த மாதிரி நல்ல காற்று ஊட்டம் இடம் தான் நமக்கு தேவை. ஒரு சராசரி மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் 5 சென்ட் இடமாவது வேணும், நினச்சி பார்க்க முடியாது. அப்போ விண்வெளியில் தான் நமக்கு இடம் இருக்குது. அதனால் எல்லோரும் விண்வெளியை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெங்கடேசன் 20 வருஷம் 30 வருஷம் கூட வெங்கடேச விண்வெளியை பற்றி பேசினார். அவர் புத்தகத்தில் பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த 5 கொள்கை இருக்கும். உடனடியாக மனிதன் விண்வெளியை ஆக்கிரமிக்குவேன்னு சொல்லுவார். அதனால்
ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூவறிவு, நாலு அறிவு, ஐந்து அறிவு, ஆறு அறிவு, ஏழாம் அறிவு மட்டும்தான் தன்னை அழித்து கொள்ளாமலேயே விண்வெளி எங்கும் பரவி வாழும் தன்மையுடையது எல்லாம் சொல்லியிருப்பார். ஆகையினால சிந்திங்க, செயல்படுங்க, நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம். எளிமையான பயிற்சி முறை. காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்தாலும் மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவுள் சேர்த்து உங்களுக்கு பிரிச்சமான தோசை, இட்லி, ஏதோ ஒரு பலகாரம் வைத்துக்கொண்டு சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது 180 நாள் அப்படிங்கும் பொழுது ஒரு உடல் வந்து கீழே போகாமல் மேலேயும் போகாமல் நடுநிலை பெற்ற உடலாக மாறும். எப்படி பூமி வந்து சூரியனுக்கும் போகாமல் குளிர்ச்சிக்கும் போகாமல் நடுநிலை நிற்குது பார்த்தீங்களா, அது பேர் கோல்டி லாக்கும்பாங்க. அந்த கோல்டி லாக் முறையில் வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறும். அப்போ தப்பித்துக் கொள்ளுகின்ற உடலாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் கடுமையான வேலை செய்கிறப்ப பழங்கள் சாப்பிட்டு வேலை செய்யலாம். ஜீரண நிறுத்தி செலவே கிடையாது. மலச்சிக்கல் எல்லாம் நீக்கிறதுக்கான பயிற்சியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்தாலும் நம்ம குடல் கழுவி எளிமையாக வைத்து, எளிமையாக கருவி வைத்து சுத்தப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.